வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் தைப்பூச விழா இன்றைக்கி சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என்னுடைய பேர் யோகானந்த். நீங்கள் எத்தனை வருஷமாக குடியிலுக்கு வந்துட்ருக்கீங்க? சுமார் ஒரு 10 வருஷமாக ஐயாவை பார்க்க நம்ம வந்துட்ருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து? சென்னை குளத்தூர்லேருந்து நாங்கள் வந்துட்ருக்கோம்மா. சென்னையிலேருந்து உங்களுக்கு துறையூர் ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க ஐயா? அது வந்து ஒரு கவனகர் முழுக்கம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஐயா பற்றி புகழ அவர் ஐயா பேசுவாங்க. அதேமாரி இந்த ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு வருஷமானால் போடுவாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஐயாவுடைய புத்தக ஸ்டால் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஐயாவை பார்க்கும்போது அந்த ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே முருகப்பெருமான் மேலேயும் அது ராமலிங்க அடிகளார் மேலேயும் ஒரு தாக்கம் அன்பு இருந்ததால் ஐயாவுடைய வழிபாடு பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ராமலிங்க அடிக ஐயாவுடைய வழிபாடு மாதிரி இருக்குது, அற்புதமாக இருக்குது சொல்லிட்டு ஐயாவை பார்க்கணும் ஒரு தாக்கம் இருந்தது. 2 வருஷமாக ஐயாவை பார்க்கணும் முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஐயாவை பார்க்கவே முடியல. ஏன்னா பலவித தடைகள், நம்ம சொந்த பந்தங்கள் மூலியமாகவே நான் வந்து சித்த மருத்துவம் படிச்சிருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் யாகம் சம்பந்தமான அந்த கோயில் குளம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கும்பொழுது சில தடைகள் வருது. அதெல்லாம் போகக்கூடாதுப்பா சொல்லிட்டு தடை வருது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு விதமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் ஏதோ ஒரு சூழ்நிலை உண்டாகுது. எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும் பொழுது ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தானாகவே உருவாகுது. தாத்தா சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு 2 வாரம் எங்கன்னா போய் இருந்துட்டு வாப்பா சொல்லிட்டு சொல்ல அங்கே பார்க்கக்கூடிய ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அப்போ தான் ஒரு 3 நாள் வந்து ஐயாவை பார்த்து ஆசி வாங்கிட்டு வந்தோம்மா. முதல் தடவை ஐயாவை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? முதல் தடவை ஐயாவை பார்க்கும்போது ஒரு ரொம்ப எளிமையான தோற்றம். இந்த மாதிரி ஒரு ஞானி இது இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு குருநாதரை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. ஐயாவை பார்க்கும்போது சாதாரணமான ஒரு தோற்றம், எதை எதை காவி உடையோ இல்லை ஒரு கழுத்தில் அந்த மாதிரியான ஒரு தோற்றம்ன்றது பெரிய இதுவும் இல்லை. ஐயாவை பார்த்து சாதாரணமான ஒரு இது மாதிரி இருந்தது. நீங்கள் சென்னையில் வந்து அன்னதானம் அருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டுருக்கீங்களா? ஆ, தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த அன்னதானமும் அருட்கஞ்சும் ஐயாவுடைய ஆசி கொண்டு நம்ம செஞ்சுட்டு வரோம். நீங்கள் அன்னதானம் வழங்குறீங்களா, அதுக்கு பணம் நீங்கள் உங்கள் சொந்த செலவில் செய்கிறீங்களா இல்லை மக்கள்கிட்ட வாங்கி செய்கிறீங்களா? நம்ம சொந்த செலவும் நம்ம போடுறோம், மக்கள்கிட்ட வாங்கியும் செய்கிறோம். அன்னதானம் வாங்குகிற மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா? அன்னதானம் வாங்குகிற மக்கள் இது வந்து ஒரு அற்புத சேவையாக இருக்குது. இந்த அதுவும் இந்த கொரோனா சம்பந்தமான நோய் காலகட்டத்திலையும் முன்னாடி இந்த காலகட்டத்திலும் தற்பொழுது உள்ள சூழ்நிலை வந்து இந்த தர்மம் வந்து யாருமே இந்த உலகமாக செஞ்சதில்லை சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஐயாவை பாராட்டுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஐயாவால் தான் எனக்கு இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாக இருக்குது. ஐயாவால் முக்கால சூழ்நிலையில் எனக்கு வந்து கோயில் குளங்கள் தான் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஆனால் ஐயா வணங்க ஆரம்பித்த பேருக்கு இறைவன் என்பவர் நமக்குள்ளே தான் இருக்காருன்ற ஒரு உள் உணர்வு தானாகவே அந்த இயக்கம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அதற்கும் வெளியே தான் கோவிலில் தான் இறைவன் இருக்காருன்னு நினச்சிருந்தோம். ஓஹோ, இறைவன் நம்மக்கிட்ட தான் இருக்கார், அதை நல்ல வழியில் இருந்தால் இறைவன் நம்மளுக்கு வெளிப்படுவாருன்றத ஒரு உணர்த்துதல் மூலிமா ஐயா ஆசி மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. ஓங்காரக்குடியில் அன்பரோட குழந்தை வந்திருக்காங்க. அவங்க காப்பான கருவரர் பாடல் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாப்பா உங்கள் பேர் என்ன? பாடல் சொல்கிறீங்களா? பாடுங்க. காப்பான கருவர போதனார கருணி உள்ள அகதீச சத்தியநாரர் மூப்பான கொங்கனர் பிரம்மசித்தர் முக்கியமாக மச்சுமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கு பஞ்சாலியார் வாப்பான வாரத்துக்கு ஆதியான வாசமுனி கம்மமுனி காப்புதானி. ரொம்ப நன்றி பாப்பா.